இந்த வசனம் இல்லாமல் வாழ்க்கை மாறாதுங்க இந்த வசனத்துக்கு ஒருத்தன் கீழ்ப்படியாமல் அவன் ஜீவியை மாறாது இந்த வசனத்தின் ஒரு வாழாமல் கத்தரை பிரியப்படுத்த முடியாது நமக்கு ஆயிரம் நல்ல குணம் இருக்குன்னு சர்டிஃபிகேட் உலகம் கொடுத்தாலும் இந்த வசனத்தினுடைய வாழ்கிறவன் தான் கத்துடைய பார்வையில் அவருடைய பண்ணையில் இருக்கிற நல்ல நிலம் இல்லையிலோயாம் ஆக இந்த வசனத்தை நாம் எப்படி கேட்கிறோம் முதல்ல பலனற்று போன வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் இவர்கள் எப்படி வசனத்தை கேட்டாங்க வாசிங்க லூக்கா எட்டு பன்னிரண்டு வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள் அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசனவன் வந்து நல்ல கவுனிங்க வசனத்தை யார் விதைக்கிறது கர்த்தர் விதைக்கிறார் ஊழைக்காரர் மூலமாக கர்த்தனை செய்கிறாரு விதைக்கிறாரு ஆனால் அந்த விதைக்கப்பட்ட வசனத்தை யார் திருடி போயிடுறதா ஒரு விசுவாசின் இருதயத்தில் கர்த்தர் விதைத்த வசனத்தை ஒரு மனுஷன் பிடுங்க முடியும் பிசாஸ் பிடுங்க முடியுமா சபக்கு உட்காந்து ஒன்னரை மணி நேரம் செய்தி கேட்ட அந்த மனுஷனுடைய இருதயத்தில் விழுந்த கர்த்தனை வார்த்தை பிசாஸ் திருட முடியுமா முடியும் எப்போ அப்படின்னா அதே மத்த பதிமூணு அதிகாரம் இதே சம்பவத்தை மத்த பதிமூணு பத்தொன்பதாம் வசந்த வாசிங்க

அந்த வார்த்தை அவங்கள்ட்ட பேசி அவங்க சுவாபத்தை மாற்றி அவங்கள மனம் திரும்ப வச்சு அவங்க பாவத்திற்கு அவங்க மனம் திரும்ப அவங்களோடு பேசி இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த வசந்த பிசா திருடி போகிறதுக்கு காரணம் அவன் வசந்த எப்படி கேக்குறாங்களா உணராது இருக்கும்போது எப்படி வசந்த கேட்குறாங்களா உணர்வு இல்லாமல் கேட்குறான் காதல விழுது காதல விழுது ஆனா உணர்வு இல்லை உணர்வுனா என்ன அப்படின்னா இந்த கத்துடைய வார்த்தை நம்மோடு முகமுகமாய் பேசுகிற வார்த்தை இந்த வார்த்தை படிக்க தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் படிக்க தெரியாதவங்களாக இருக்கட்டும் டிகிரி முடித்தவங்களாக இருக்கட்டும் பாம்பர மக்களாக இருக்கட்டும் இந்த வார்த்தை அவர்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் கட்டாயம் அவளோட என்ன செய்யும் பேசும் ஒரு வார்த்தை வாசிங்க பத்தொன்பதாம் சங்கீதத்தில் கத்துடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது கற்றுடைய கற்பனை தூய்மையும் இந்த கற்றுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா கண்களை தெளிவிக்குமா கண்களை தெளிவிக்குன்னா சில நேரங்களில் நம்ம செய்கிறது நமக்கு சரின்னு தெரியும் நம்ம சுவாபம் நம்முடைய பழக்க வழக்கம் நம்முடைய ஜீவியம் நாம் செய்கிற காரியம் நமக்கு சரின்னு இருக்கும் நாம் சரின்னு செஞ்சுட்டு இருப்போம் ஆனால் அது சரியாக தப்பான பரிசுத்த ஆவியானவர் வசனங்களை கொண்டு நம்மோடு என்ன செய்வார் பேசுவார் சில நேரத்தில் நம்ம சாட்சி சொல்கிறோன்னு சாட்சி சொல்லுவோம் ஆனால் உள்ளான இருதயத்தில் ஒரு பெருமை இருந்துக்கிட்டே இருக்கும் கர்த்த செய்த நன்மை சொல்லுவோம் என்னை கர்த்த உயர்த்தினார் மேன்மைப்படுத்தினார் சாட்சி சொல்லுவோம் சாட்சி சொல்கிறேன்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் நம்மளை அறியாமல் உள்ள ஒரு பெருமை ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போது இந்த வசனத்தை நாம் கேட்கும்போது ஆவியர் என்ன பேச விரும்புகிறாருன்னா நீ என் நாம மகிமைப்பட சாட்சி சொல்கிற ஆனால் உள்ளார ஒரு பெருமை இருக்குது உள்ளார ஒரு சுயநலம் இருக்குது உள்ளார் ஒரு இச்சை இருக்குதே நீ தவறான பாதையில போறிய நீ நினைக்கிற நீ செய்யற சரின்னு ஆனால் உனக்குள்ள இந்த பாவம் இருக்கு என்று ஆவியானவர் வசனலை கொண்டு நம்மோடு என்ன செய்வார் பேசுவார் இந்த வார்த்தை பேசுகிற வார்த்தை ஆனால் இந்த வலியுறுக்கு விதைக்கப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்கன்னா வசனத்தை கேட்டாங்க கர்த்தர் பேசுகிறத உணரலை கர்த்தர் பேச என்ன செய்யலை அப்போ கத்தர் பட்சபாதம் பார்க்குறவரா ஒருத்தர் பேசி ஒருத்தர் பேச கிடையாது இப்போ நான் சொன்ன நல்லா கவனிங்க இவங்க ஒன்னரை மணி நேரம் செய்தி கேட்டு உணர்வில்லாம் போகிறதுக்கு காரணம் என்னன்னா இவங்க இருதயத்தில் ஒரு தாகம் இல்லை வசந்த கேட்குறோம் தூக்க மயக்கத்தோட தேர சிந்தையோட நல்லா புரிஞ்சுக்கொள்ள சொல்கிறேன் தவற நினைக்காதீங்க செய்தி நேரத்தில் உங்களை அசதிக்குள்ளே கொண்டு போகிறது உங்கள் பெலவீனத்தை விட பிசாசின் கிரியை புரிஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சோர்ந்து போகிறதுங்கிறது வேற சரீர விளைவிங்கிறது வேற கரெக்டாக செய்தி நேரத்தில் ஒரு அசாத்திய தூக்கம் அப்படி அப்படி வரும் பாருங்கள் பிசாசு தெரியும் நீ காதில் வசந்து கேட்டனா உணர்வடைஞ்சிடுவேன் உன் சுயநீதிக்கு மனம் திரும்பிவிடுவேன் உன் பாவத்துக்கு மனம் திரும்பிடுவேன் அந்த ஆள் கத்தட்டும் உன் காதில் மட்டும் விளட்டும் இங்கே வர்றதுக்குள்ளே நான் கேட்ச் பண்ணி என்ன செய்திட்றேன் கொண்டு போயிடுறேன் நீ மூணாவது வானம் தாண்டி நாலாவது வானம் சில நேரத்தில் இங்கே தான் இருப்போம் என்னைவேதை விரைச்சி பார்ப்பீங்க ஆனால் மைண்டு முழுக்க என்ன இருக்கும் வீட்டில் உலாவிட்டு இருக்கும் பெட்ரூம்குள்ள இருக்கோம் ஹால்ல உலாவும் கிச்சன்ல மூடி இருக்கிறோமா நாளைக்கு என்ன செய்ய போறோம் இதன் சிந்தை எங்கயோ ஓடிக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் பிசாசு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தன் கைக்குள் வைத்திருப்பதற்கு அடையாளம் இன்னொரு காரியம் நீங்க டெய்லி வேதம் வாசிக்கும் பொழுது அந்த வேதத்தின் மூலமாக கத்தர் பேசுவார் சபைக்குறது கத்தர் பேசுவார் எப்ப தெரியுங்களா ஒரு தாகம் இருக்கணும் உள்ள நீங்கள் பைபிளை நேற்று ரெண்டாவது அதிகாரம் படித்தேன் இனி மூணா அதிகாரம் வாசிக்கணும் அப்படின்னு கடமைக்கு நீங்கள் வாசித்தீங்கன்னா இது வெறும் வார்த்தை உங்களோடு பேசுகிற உணர முடியாது நீங்கள் சபைக்கு வரும் பொழுது என்னமோ விதை நிலம் விதைக்கிறான் கற்பாரம் முள்ளு கில்லுனாரு அப்படின்னு கேட்டு போனீங்கன்னா அந்த வசன் நினைச்சியாது கிரீ செய்யாது இந்த வசம் எப்படி கேட்கணுமா ஒரு ஆத்தும தாகம் ஒரு ஆத்தும தாகம் அது எப்படி கேட்கணுமா ஒரு வார்த்தை வாசிங்களேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்றை வாசிங்க நல்ல கவனிங்க உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் எப்படி என் வாயை திறந்து அப்படி வாசிக்கணும் என் வாயை திறந்து அவைகளுக்கு இந்த தாய் பறவை கவிட்டு வரும் அந்த கூட்டில் வாய் திறக்கிறது தெரியும் இதுக்கு இவ்வளோ பெரிய வாயாடா தெரியும் அது சைஸ் இவ்வளவு தான் இருக்கும் அந்த குஞ்சு எவ்வளவுதான் இருக்கும் உலக சைஸ் அம்மா வந்து தீனி கொடுக்கும்போது வாயு திறந்து வச்சிருக்கும் சஞ்சிதாரன் சொல்றாரு கத்தர் வார்த்தை வரும்பொழுது அதை எப்படி என்ன அர்த்தம் அவ்வளோ ஏக்கமா என்னோட பேசுங்க வேதத்தை வாசிக்கும் போது உங்க இறுதி ஏங்கணும் இன்னைக்கு இந்த அதிகாரம் நான் பலமுறை படிச்சதுதான் இன்னைக்கு இதுதான் வாசிக்கணும் இதை வாசிக்கும் போது இன்னைக்கு என்னோட கத்தர் பேசணும் ஒரு தாகம் உங்களுக்குள்ள சபைக்கு வரீங்க ஞாயிற்றுக்கிழமை வரீங்க அப்படின்னா காலையில் அரவர தூக்கத்துல எழும்பி நாலு மக்கை அள்ளி ஊற்றிக்கிட்டு அப்படியே ஓடி வந்து ஸ்தோத்திரம்ங்கிறதுக்குள்ளே ஆத்மா வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஸ்தோத்திரம்னு ஆரம்பிச்சிருப்போம் அப்புறம் அப்படின்னு வைங்க என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அதுக்குள்ள ஆத்மா வந்துருச்சா அதே நீங்க சபையில வீட்டில் காலைல எழும்பி ரெடியாகி கொஞ்ச நேரம் நல்லா ஜெபமணி ஆண்டவரே நீ சர்ச்சுக்கு போறப்பா எங்கள்ட்ட பேசுங்க இன்னைக்கு நான் பாஸ்ட்டு பேசுறது கேட்க போகல நீங்க எங்கிட்ட என்ன செய்யணும் பேசணும் உங்க வார்த்தை பேசணும் உங்க வார்த்தை இடை இடைபடணும் எனக்கு வரக்கூடாது என் சிந்தை தடுமாறக்கூடாது அங்கெங்க வேடிக்கை பார்த்து என் சிந்தை தடுமாற விட்டுறக்கூடாது கூடாது நீங்க பேசுங்க அண்டவரை எங்கூட பேசுங்க பண்ணிட்டு வாங்க தாகத்தோடு வந்து பாருங்க ஆரம்ப ஜபத்திலிருந்தே கத்தவங்கோடு பேச ஆரம்பிப்பார் நீங்க செய்தி வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்குன்னு பாதியில் ஓடிடக்கூடாது ஆரம்ப ஜபத்தில் வந்தே கற்று கொண்டு பேசிட்டு பாருங்க ஒவ்வொரு வார்த்தைங்களோடு இடைபடும் தாகம் இருக்கணும் இந்த கூட்டம் உணர்வு இல்லாம கடமைக்கு சர்ச்சுக்கு வந்து ஏதோ வசனத்தை கேட்டுக்கிட்டு ஒரு தாகம் இல்லை ஒரு ஏக்கம் இல்லை ஒரு எதிர்பார்ப்பு இல்லை ஆக இவங்களுக்கு எவ்வளவு வசனம் கற்றுக் கொடுத்தாலும் இவர்கள் பலனற்றவர்கள் ஏன் இவங்களுக்கு உணர்வு இல்லைன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு எல்லாம் நீ சொல்லிட்டு கரெக்ட் தான் நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக தான் வரேன் ஆனால் எந்த பிரசங்கமும் என் மைண்டுக்கு ஏறலை நான் வீட்டுக்கு போனால் அது என் கூட பேசுறது உணர்வே எனக்கு இல்லை ஏதோ ஒரு விதத்தில் பிசாசு உங்களை ஆளுகை செய்கிறான் பிசாசு பிரியும் அது ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருக்கிற வரை அந்த விதையை பிசாசு திருட போராடிக்கிட்டே இருப்பான் அப்போ உங்களுக்குள்ள உணர்வே வரல சபக்குள்ள சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்னாதான் பெட்டில் பட்டு தான் தூக்கம் வராது சர்ச்சுக்களை வந்து உக்காந்து பாருங்களேன் கூட ஆராய்ச்சி பாருங்க உங்களை வசனம் கேட்க முடியாத அளவுக்கு பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் அப்படின்னா ஒன்று மனம் திரும்பாத சில விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் அல்லது ஊழியக்காரன் மூலம் எச்சரிப்பு எத்தனையோ வந்து நீங்கள் அசப்ட பண்ணி வாழ்ந்திருக்கலாம் கத்தர் பிரியும் அது ஏதோ ஒரு காரியங்களுக்குள்ள இருக்குதுன்னா உங்கள் சிந்தை தடுமாறிக்கிட்டே இருக்கும் வசனம் உங்கள் ரீத்துல விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் உங்க சிந்த ஒருமனைப்படாது நல்லா புரிஞ்சு இதெல்லாம் அடையாளம் புரிஞ்சுக்கொள்ளுங்க உங்க என் சிந்தை ஒருமனை படல ஒரு நிமிஷம் செய்தி கவனிக்கிறேன் அதுக்குள்ள எங்கேயா மைண்ட் போகுதுன்னு தெரியல எங்கேயோ பல சிந்தனை போகுது அப்படின்னா நீ வீட்டில் தனிமையில் கதறி ஜபித்து உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியம் இருக்குதோ அல்லது உங்க தனிப்பட்ட ஜப வாழ்க்கை உடஞ்சு போயிருந்தா தேவனோட சில நேரத்தை தேவனுக்கு உறவு உடைஞ்சிருந்துச்சுன்னா சபையில் எந்த ஊழிக்கார வந்து பிரசங்கம் அது இறுதியை தின செய்யாது விடாது எந்த பிரசனும் உங்களுக்கு புரியாது அப்போ தனிமையில் அமர்ந்து ஆண்ட சுங்க ஜவம் பண்ணி தேவனோடு அந்த உறவை சீர்படுத்தி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்த காரியங்கள் இடம் கொடுத்து மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாகும் பொழுது ஒரு தாகத்தோடு சபைக்கு வரும் பொழுது கர்த்த நம்மோடு பேசுவார்லையூயா